அந்த அம்சம் வரும்போது பொதுவா ஒரு மேஜர் ராகத்தை எடுத்துட்டு தான் விசேஷம். சிவநாயகர் கௌரவத்தில் வந்து ராகத்தான் பதிவு பண்ணேன்னா அது அவ்வளவு ஸ்கோப் ஸ்கோப் கிடையாது. ஏன்னா சின்ன ராகம், ராகங்கள்லேயே பல வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸ்கேல் ஓரியண்டட் ராகம் இருக்கு, சாயா ராகமாக இருக்கிறது இருக்கு, எல்லாத்துக்கும் அடை கொடுக்கக்கூடிய ராகம் இருக்கு. இப்படி பலவித பேட்டர்ன்ஸ் நம்ம ராகம். அதே மாதிரி தாள ஆஸ்பெக்ட்லையும் நம்ம சங்கீதத்தில் டெவலப் பண்ணியிருக்கிற மாதிரி எங்கேயுமே பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது 38 தாளம் 28 தாளம் இருக்கும், அது தவிர 108 தாளங்கள் இருக்கே அதில் இருக்கிறத விஷயங்கள் அவ்வளோ நிறைய இருக்கு. அதை தான் இவன் கேரக்டர் சொன்னார். அதை தவிர தா சமுத்திரமும் ஒரு புத்தகம் இருக்குது, அதில் இன்னும் விஷயங்கள்லாம் தாளங்கள்லாம் இருக்குது. அதாவது இனிமேல் எக்ஸாக்ட் பண்ணிவிட்டாங்க, நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ண வேண்டியது, ரிசர்ச் பண்ணால் போகிறோம். இன்னொன்று இன்வென்ஷன் ஒன்று கிடையாது. ஏன்னா அந்த பாட்டில் ரொம்ப அழகு ஜாஸ்தி. எவனி சீனவே அழுபோது அந்த ராக தொட்டு போனமோவே ஷீ ரவ ரவ அந்த படம்னா அப்படி சொட்டு ராக அப்படி ரசிச்சு அவளே ரசிப்பாரு. இப்போ ஒரு சங்கர வனம் எடுத்துக்கிட்டக்க கேராசமருடைய கீர்த்திகளில் பிரயோகங்கள், தீட்சித கீர்த்திகளில் உள்ள பிரயோகங்கள், சாமாசத்திர கீர்த்திகள் இதெல்லாம் அவளே பண்ணினது. இது வந்து இன்னொருத்தர் வந்து டியூன் போடலை, அவளே தான் பாடி வாக்கேயக்காரங்கிற ஸ்தானத்தில் தானே சாகித்யம் பண்ணி தானே பாடி அதை எப்படி பாடணுங்கிறத நாங்கள் மரமர பண்ணி அதை பண்ணிடுறோம். அந்த கீர்த்தினை பாடும்போது அவளுடைய இந்த பிரயோகம் தெரியுது. ரெண்டாவது கீர்த்தினை பாடம் பண்ணும்போது சும்மா நொட்டேஷனை பார்த்து பாடம் பண்ண அவசரம் போடாது. அந்த எப்படி அவள் பாடுறாங்கிற நுணுக்கமாக இருக்கிறது அது நேரம் கேட்டு குருமுகமாக கேட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் தான். இப்போ இந்த நாளைக்கு குருமுகமாக கேட்கறது ரொம்ப சோகமாக தான் இருக்குது இல்லைங்க சொல்ல. இருந்தாலும் அந்த நாளை கூட காலேஜில் படித்தாலும் இங்கே கற்றுக்கிட்டா கூட ஆறாம் வாத்தியார்கிட்ட போய் இருந்துட்டு அவர்கிட்ட கற்றுக்கிறது ஒரு முறை இருக்குது. ஏன்னா அந்த பிரயோகங்கள்லாம் நமக்கு தெரியாமல் வந்துடும். நம்ம ராகம் பண்ணும்போது இந்த கீர்த்தினர் பாடம் பண்ணக்கூடிய கீர்த்தினருடைய பிரயோகங்கள்லாம் இருக்குது, அந்த பிரயோகங்கள்லாம் நம்மளாலியாமல் நமக்கு வந்துடும். நீ தெரிஞ்சு பண்ணுங்கிறது இல்லை, அது பார்த்து எல்லாரும் வரும். இப்போ நான் வந்து பாடும்போது இன்டர்வியூவில் வரும்போது காம்போதி பாடினேன், சுவாமிநாதன் ஏன் என் பாட்டுக்காவா இல்லை இல்லை அவள் பின்னால் முன்னால் பாடி பாடக்கூடிய ஒப்பிச்சுன்னேன் அதில் ரசிக்கிறாள். அதனால் அந்த குருமுகமாக கேட்டு அதை தெரிஞ்சு வந்து பண்ணுறதுங்கிறது இன்னும் விசேஷம். ஆனால் கீர்த்தனை நிறைய பாடம் பண்ணுங்கிறது ரொம்ப முடியும்.